ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ சமீப காலமாக தான் நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆகப்போகுது யூடியூப்பில் வந்துட்டு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண புதுசில் எந்த வீடியோ போடணும் அப்படின்னே தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்சடு வெரைட்டியாகவே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எது கரெக்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வரும் அப்படி இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக நான் போட்ட வீடியோஸில் தான் வந்துட்டு எனக்கு அந்த திருப்தி அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ ஆரம்பத்தில் போட்ட வீடியோக்களுக்கு ஓரளவு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வியூஸ் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் வியூஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வியூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இல்லை, என்னடா இது நம்ம மிக்சடாகவே போட்டுக்கிட்டே இருக்கோமே, ஸோ எது போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்கிறது கரெக்டாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக போடுவோம் அப்படிங்கிறத ஒரு தாட் வந்துச்சு. ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் கண்டினியூட்டியாக வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா போடுறேன். காரணம், ஸோ அந்த வீடியோ போடுவோம், அது எப்படி போனாலும் பரவாயில்ல, அதில் வியூஸ் வந்தாலும் சரி இல்லை வியூஸ் வரலைனாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, இல்லை ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நம்ம வந்துட்டு இதையே போடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சேன் அப்படின்னா போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அது போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் போட்ட அந்த எஜுகேஷன் வீடியோஸில் வந்த வியூஸை காட்டிலும் இதில் வந்துட்டு கம்மியாக தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது, பரவாயில்ல. ஆனால் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த எஜுகேஷனல் வீடியோ போட்டதுக்கு அப்புறம், இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோஸோடைய வியூஸை காட்டிலும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமான இது இருக்கும். வியூஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோவை பார்த்து, நான் போடுற வீடியோவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நல்லா இருக்குது, ஸோ எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள், இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசு ஒரு மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நம்மளையும் நம்பி இவனுக்கு ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த கமெண்ட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதுக்கப்புறம் நம்ம வேறு எதையுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பற்றியான வீடியோ தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடுச்சு. வியூஸ் எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு வியூஸ் கூடாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் முழுக்க முழுக்க இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவை என்ன செய்யலாம் அப்படின்னா போடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம அதை தேடி கலெக்ட் பண்ணி போடும்போது அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்கும்போது அவங்க அந்த ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ், ரொம்ப தேங்க்ஸு, நான் கேட்டதை போட்டதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வீடியோவில் வந்துட்டு முழுக்க இந்த எஜுகேஷனல் கண்டென்ட் தான் என்ன செய்வது அப்படின்னா இருக்க போது, இடையில என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான், கண்டென்ட் தான். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிபிஏஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியான இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, பிபிஏ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிபிஏ அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் தான். அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம என்ன செய்ய பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக சொல்ல போகிறோம். 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் இந்த பிபிஏ கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த பிபிஏ கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேட்டடாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை வந்துட்டு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதை பற்றியான முழுக்க முழுக்க அதிரியான நாலேஜ் தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிபிஏ கோர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப்பாக எப்படி இருக்கணும், இதெல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க.
அப்புறம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட், மார்க்கெட், அப்புறம் மார்க்கெட்டிங் ட்ரெண்டில் இப்போ என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த பிபிஏ கோர்ஸில் சொல்லிக் கொடுக்காங்க. இந்த பிபிஏ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 அவைலபிலிட்டியில் வந்துட்டு இருக்குது. கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாம், அதுக்கப்புறம் டேரெக்டாக காலேஜில் போய் படிக்கலாம், இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஆன்லைன்லேயும் வந்துட்டு இந்த பிபிஏ டிகிரி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிபிஏ கோர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 12th எந்த குரூப்னாலும் என்ன செஞ்சுருக்கலாம்னா எடுத்துக்கலாம், மேக்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், எதில் வேணாலும் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அவங்க படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 50% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காலேஜுடைய அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டைரெக்டாகவும் வந்துட்டு அட்மிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஏவில் வந்துட்டு இருக்குது. அதில் என்ட்ரன்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிஏடி, ஐபி, எம்ஏடி, அதுக்கப்புறம் சியு, ஈடி. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்தியா லெவலில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4200 காலேஜஸில் வந்துட்டு இந்த பிபிஏ கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும். இந்த பிபிஏ கோர்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அண்டு ப்ராக்டிசஸ், மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த சிலபஸ்லாம் வந்துட்டு நம்ம பிபிஏ கோர்ஸில் சொல்லித்தராங்க. இந்த பிபிஏ படித்தா அதோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் டிகிரி எம்பிஏ அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். வேறு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு பிஏ டிகிரி முடிச்சுட்டுலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எம்பிஏ அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இந்த பிபிஏ முடித்தவங்க கட்டாயமாக எம்பிஏ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்என்டி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ், ஆண்டர்ப்ரனர் கட்டாயமாக ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைசர், பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர், பிஆர்எம் இல்லைனா பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிஏ கோர்ஸ் முடிச்சிருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எம்பிஏ பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஹெட்டாகவே என்ன செய்யலாம், ஹெட் போஸ்டிங்கில் என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். அதுக்கப்புறம் இந்த பிபிஏ முடித்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் வேலை இருக்குது, ஐபிஎம், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டு, ப்ரைவேட் பேங்க்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கட்டாயமாக ஹையர் டிகிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. வெறும் பிபிஏ மட்டும் முடிக்காமல் எம்பிஏ பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்துட்டு ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில், ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்கில் வந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஹையர் டிகிரி எம்பிஏ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிபிஏ கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, இல்லை அந்த பிஸ்னஸ் ஸ்டடிஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், இல்லை என்னுடைய ஃபாதருடைய பிஸ்னஸை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படி உள்ளவங்க தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பிபிஏ படிக்கலாம், கட்டாயமாக எம்பிஏ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிபிஏ கோர்ஸுடைய தகவல்கள். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எனக்கு கேளுங்க, இல்லை அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் க்வெஸ்சன்ஸ் என்ன செய்யலாம்னா கேட்கலாம். ஸோ இதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.